ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். எஸ் பார்த்துட்டோம்ல, என்ன பார்த்தேன், லப்பர் பந்து. எஸ் சினிமா பார்த்துட்டோம்டா, அதை பற்றி என்னோடய விமர்சனம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நேரம், அதனால் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டரில் போய் ஏன் இதில் ஏன் சினிமா விமர்சனம் போகிறேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் நானே திருப்பி கேட்டிருக்கேன், சினிமா பிள்ளைய ஆளாக செலிபிரிட்டி கிரியேட்லாம் விளாட்றாருல, பரத், நகுல், விஷால்லாம், அப்போ நம்ப ஏன் அதில் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கேன். எனவே ஜோக்ஸ் அப்பார்ட், லப்பர் பந்து ரைட். இது லப்பர் பந்துன்னா ஆக்சுவலாக ரப்பர் பால், அது காலையிடையில் அது லப்பர் லப்பர்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய காலத்துலலாம், அதாவது ஐ வாஸ் ஸ்டடிங் ட்ரிபிள்கேல படிச்சுட்டு இருந்தேன் டோய் ஸ்கூலில், அப்போல்லாம் லப்பர் பந்து அப்போ நல்லா இருக்கு. அந்த லப்பர் பந்து சைக்கிள் டியூப்பை கட் பண்ணி அது பேப்பரில் சுற்றி, ஏன்னா காய்ச்சி இருக்காது பால் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி பால் தான் லப்பர் பந்துங்கிறது. ரப்பர்னு கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது, லப்பர் லப்பர் சொல்கிற அது கால வாக்கில் அப்போ லப்பர் பந்துன்னு ஆயிடுச்சு. 2.5 மணி நேரம் ஓடுது படம், துள்ளி கூட போர் அடிக்கலை, ஒர்த் வாட்சிங். தேட்டரில் டக்குன்னு பசங்களாம் போய் பார்த்துடுறீங்க. ஸ்போர்ட்ஸ் படம் நிறையா வந்திருக்கு உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக 800 ஆகட்டும், அதான் முத்தியா முரளிதரன் ஸ்டோரி, அண்ட் கனா ப்ளூ ஸ்டார்னு வந்த இது ரொம்ப, அந்த படமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஜீவா ஜீவான்னு ஒரு படம் கிரிக்கெட், அது வந்து 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். லால் சலாம் ரஜினி நடித்தது, அது ஒன்றும் அவ்வளோ சரியில்லை. எதிர்நீச்சல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம், சிவகார்த்திகேயன் பிகில், கப்பு முக்கியம் பிகிலே விஜய். எஸ் அப்புறம் அவ்வளோ ஏன் ரீசெண்டாக வந்த கோட்டு கோட்டு கிளைமேக்ஸ், சிஎஸ்கே வருஷ மும்பை இண்டியன்ஸே பார்க்க தானே. ஸோ நல்ல பல்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க டேரக்டர்ஸ் எல்லாம். ஒன்று பேய் படாடு, அரண்மனை 4-3-2, காஞ்சனா 1-2-3, இல்லை ஸ்போர்ட்ஸ் பக்கம் வந்துருன்னு. எனிவே படத்தை கதைகளே ஆன்லைனில் சொல்லிட்டு போயிடுறேன். 2011 காட்டுற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. அட்டகத்தி தினேஷ் ரொம்ப நல்ல ஆக்டர், கபடியில் கூட வருவார், ரொம்ப அண்டர் ரேட்டட் ஆக்டர், வெரி குட் ஆக்டர் இஸ். பட் அவர் தான் அந்த ஊரில் கிரேட் பேட்ஸ்மேன். ஆமாம், கடலூர் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் பேர் கெத்து, கெத்து தினேஷ், கெத்துன்ற கேரக்டரில். அண்டு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது காலேஜ் கால, 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அப் திரும்பவும் அதே கிரவுண்டை 2 நிமிஷத்தில் மாறிடுது. அப்போ அன்புன்ற கேரக்டர் ஹரிஷ் கல்யாண், அவரும் அதே ஊர் தான். பட் சில காரணத்துக்கு எந்த டீம்லையும் அவர் சேர்த்துக்க மாட்டாங்க. இஸ் எ வெரி குட் போலர், அந்த ஊரில் வெரி குட் பேட்ஸ்மேன். அவர் 50 வயசாக கிரீவ் விளையாடிட்டு இருக்கார். அவர் நம்ம தினேஷ், இந்த படத்தில் அட்டகதி தினேஷ், அந்த கெத்துன்ற கேரக்டரில் அதில் சொல்கிறாங்க, அவர் துபாயிலேருந்து வந்தவர், கிரிக்கெட் துபாய் விட்டு இங்கே வந்தாருன்னு. நானும் துபாய் விட்டு வந்தேன், பட் ஓரளவுக்கு நல்லா அவருக்கு முடிச்சுட்டு தான் இப்போ யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அதில் துபாயிலேருந்து வந்து துபாய்னு நிறைய வாட்டி சொல்கிறாங்க, துபாயில் வந்தார் கிரீட்லருக்குன்னு. எனிவே ஹரிஷ் கல்யாண் போலர், அண்டு அவர் வீடு ஃபுல்லாகவே சிஎஸ்கே போட்டால் தான் இருக்கும். ஆமாம், தோனி, ஜடேஜா, ரெய்னா, மொயின்லி எல்லாம் போட்டு சிஎஸ்கே பெயிண்ட் அடித்து வச்சுருப்பார். அந்தளவுக்கு அவர் கிரிக்கெட் மோகம் உள்ளவர், நல்ல பிளேயர். வேறு கெஸ்ட் பிளேயரை தான் கூப்பிடுவாங்க பல காரத்துக்காக, அவர் டீமில் யாரும் சேர்த்துக்கிறது இல்லை. அவரோட ஃப்ரெண்டை பாலசரவன் அவர் பிரமாதமான, அவர் அவர் அண்டர் ரைட்டட் சூப்பர் காமெடியன். அவர் அவரோட ஒன்லைனர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஒன்லைனில் வர சீன் எல்லாமே அவ்வளோ அட்டகாசமாக நக்கலாக பேசுகிறாரு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஒரு இடத்துல மரத்துக்கிலே நின்று ஒரே ஓவரில் நான் கெத் அவுட் பண்ணிட்டு வந்துடுமா, எனக்கு போலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை மேடி நானும் போட்டுருவேன், இவரெல்லாம் ஒரு பேட்ஸ்மேனாக ஆஃப் சைடில் விளையாடவே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கிறத கெத்து கேட்டுருவார். யார், அட்டகத்தி தினேஷ். என்னையும் அப்போ ஈகோ கிளாஷ் அங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஹரிஷ் கல்யாணுக்கும் அட்டகத்தி தினேஷுக்கும் ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. டோர்னமெண்ட்டு மேட்ச் வழக்கமாக சென்னை 28 எல்லாத்துலையும் வர மாதிரி தான், அந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச் அது இது, அது சென்னை 22 காமெடியாக இருக்கும். அதில் காமெடி கூட எமோஷ்னலு, லவ் ஆங்கிள் எல்லாமே இருக்கும். இன்சிடென்ட்லி இந்த அட்டகத்தி தினேஷ் பொண்ணை தான் இந்த படத்தில் ஒரு லவ் பண்ணுறாரு, அப்படி வர கனெக்ஷன் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா. அப்போ பொண்ணு கேட்டு அங்கே அவர் வீட்டுக்கு போகணும், அங்கே நடக்கிற கலாட்டாக்கள், இவங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அதுக்கான காரணங்கள். இவங்க ரெண்டு பேரும் ஈகோ ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க மேட்சஸில். காளி வெங்கட், அவர் ஒரு டீம் வச்சுருக்காரு, அந்த டீமில் தான் அவர் உள்ளார். நம்ம ஹரிஷ் கல்யாண், ஹரிஷ் கல்யாண் வந்து ரீசெண்டாக பார்க்கிங் அதுலேயும் அப்படி தான், ஹரிஷ் கல்யாண் வர்சஸ் எம்எஸ் பாஸ்கர் பார்க்கிங்லக்காக சண்டை போடுவார் பாஸ்கர் கூட. இதில் வந்து இதுலேயும் அப்படி தான், கிரிக்கெட்டுக்காக தினேஷ் அட்டகதி தினேஷ் கூட சண்டை போடுறாரு ஹரிஷ் கல்யாண். வெரி குட் ஆக்டர். ஓ மன பெண்ணேன்ற படம் ரொம்ப நல்லாயிருக்கும் வருது ஹரிஷ் கல்யாண். காதல் கல்யாணம் பிரேமம் என்ற ஒரு படம் வேறு நடித்தார், ரொம்ப நல்ல ஆக்டர் ஹரிஷ் கல்யாண். ரொம்ப கச்சிதமாக பிறந்திருக்காரு கிரிக்கெட்டராகவே, ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியே தான் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் ஆடியன்ஸுக்கு தெரிய இப்படி தான் முடிய போகுது. அதில் சின்ன ட்விஸ்ட் ஒன்று கடைசியில் வச்சது நல்லா இருந்தது. என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்து நச்சின்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லிட்டாரு தமாஷோட. அது முக்கியமான மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க படத்தில், ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு காமெடி கொடுக்கறதுக்கு கதிர் வராரு, அவர் காம்படிஷன்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ஹிப்ஹாப் தமிழ் படத்துல எல்லாம் கூட நடிச்சிருக்காரு. அவர் செம்மையாக காமெண்ட்ரி கொடுக்குறாருங்க, ஒன்லைன் காமெடி காமெண்ட்ரியில் காமெடியோட விராட் கோலி, கங்குலி, மலிங்கா, சேவாக், ஒருத்தரும் உள்ள எல்லாரையும் கம்பேர் பண்ணி அங்கே உள்ள பிளேயருக்கு கூட அவர் சொல்கிற ஒன்லைன் காமெடியெலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் தமிழரசன் பச்சைமுத்து, அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தால் நிறைய படத்துக்கு ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு மெசேஜ். அதே மாதிரி சொல்ல வந்த மெசேஜை ப்ரீச்சியாக சொல்லாமல் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கதையோ ஓட்டத்தோடு வந்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. கிரிக்கெட் மேட்ச் அது, போலிங்கு, பேட்டிங் அப்படின்னு. நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, பட் வரட்டு கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.
அப்படின்ற அந்த யூத் கேரக்டரை கச்சிதமாக புரிஞ்சிருக்காரு ஹரிஷ் கல்யாணம் அந்த ரோலை, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அட்டகத்தி தினேஷ் சரி, எங்கே வர தினேஷ் ஆகட்டும், அந்த அவருக்கு ஸ்க்ரீன் விடும்போது அவர் கவர் டிரைவ் லாஃப்ட் ஷாட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே ரியல் மேட்ச் நடக்கிற மாதிரி இருந்தது அவர் பேட்டிங் பண்ணுறதெல்லாம். ஆனால் பேடு கட்டாமல் வந்து விளையாடுவார் கிரிக்கெட் பால் மேட்ச், அதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. பேடு கட்டாமல் வந்து விளையாடுறது டென்னிஸ் பால் லப்பர் பந்து ஓகே, கடைசியில் கிரிக்கெட் பால் சீசன் பாலில் விளையாடுற மாதிரி ஒரு சீன் வரும், அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் மியூசிக் ஷான் ரோல்டன், பாட்டு ஆல்ரெடி இட்டு நாலு பாட்டு இருக்குது, கதை ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பாட்டு. ஹீரோயின்ஸுக்கு ஈகோ ஸ்டிக் மேல் ரெண்டு கேரக்டர் இருக்க இடத்துல ஹீரோயினுக்கும் நிறையா ரோல் கொடுத்துருக்காங்க. சஞ்சனான்றவங்க தான் லவராக வராங்க இவருக்கு, ஹரிஷ் கல்யாணுக்கு, அதான் அட்டகத்தி தினேஷோட பொண்ணு, அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃப் வராங்க, அவங்களும் ரொம்ப நாளாக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அவனுக்கு கிரிக்கெட் விட காதல் பெருசாக போயிடுச்சுல அப்படின்னு பாலசரவணன் டயலாக்ஸ் ரொம்ப தேட்டர் வச்சல் அடிக்குது. அப்புறம் வந்து இன்னொரு சீனில் வரும், கங்குலி மட்டும் ஜார்க்கண்டுக்கு போகாமல் கடலூருக்கு வந்திருந்தா நம்ம கெத்து தான் தோனி தெரியல அப்படிம்பார். நான் கங்குலி தான் எம்எஸ் தோனியை அவன் நம்பர் த்ரீக்கு ப்ரொமோட் பண்ணது 2004 தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுங்க. அப்படி தான் ஒரு ஒன் டவுன் வந்து அப்போல்லாம் போய் விக்கெட் கீப்பர்னால் 7 நம்பர் 8 நம்பரில் தான் இந்தியாவுக்கு விளையாடுவாங்க. நம்பர் 3 அமைச்சது கங்குலி, அதுக்கப்புறம் இன்னொரு கிங் பேக் உங்களுக்கு தெரியும்னு ஆச்சுன்னு அந்த ரெஃபரன்ஸ் தான் சொல்கிறாரு. ஜார்க்கண்ட் கங்குலி போகாமல் கடலூருக்கு வந்திருந்தால் நம்ம கேத்து தான். அப்புறம் இன்னொரு டைலாக்னா ஊருக்கு நல்லவனாக இருக்கவன் எல்லாம் வீட்டுக்கு நல்லவனாகவே இருக்க மாட்டாங்கன்னு தினேஷோட வைப்பு பேசுகிற டைலாக் ஆகட்டும். ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரன் நம்ம மதிச்சு அதை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லை இல்லை அப்படின்னு பாலசரவணன் சொல்கிற டைலாகு, இதெல்லாம் இன்னும் நல்லா இருந்தது அந்த கதை டைலாக்ஸ்லாம் அவங்க சொல்கிறது. மொத்தத்தில் படம் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் கிரிக்கெட்டுக்குன்னா பிடிக்கும். நிறைய மேட்ச் கிரிக்கெட் சீன்ஸ் இருக்குது, காமெடி பண்ணுறதாகட்டும், ஃபீல்ட் செட் பண்ணுறதாகட்டும், போல் போடும் போது என்ன அவுட் சைட் தாப் ஸ்டம்பில் எப்படி அவுட் ஆகிறாரு அண்ட் பேசுதா ரொம்ப ரொம்ப. அதே மாதிரி அட்டைக்கத்தி தெரிஞ்சு ஏற்றி விடுறதுக்குன்னு கூட ஒருத்தர் இருப்பார், அந்த கேரக்டர் அவர் பேர் தெரில எனக்கு, அவர் ரொம்ப 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 நல்லா நடிச்சிருந்தார். அந்த ஆளும் குடிகாரராக வேறு வர போதில் என்னெல்லாமோ வளரிட்டு வருகிறோம்னு உட்காந்துக்கிட்டு காலி வேகட்டும் அவர் மெச்சூர்ட் ரோல். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் படத்தில் வருவது இறுதி சுற்றில் கொடுத்தார் அவர் பாக்ஸிங் பண்ணால மாதவன் நடிச்சது அந்த படத்தில். அண்ட் பக்கத்தில் தேட்டரில் தான் இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம், டெஃபினட்டாக நீங்கள் ரசிப்பீங்க. ரைட், நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? எது வந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் பொறுப்பு பார்த்து நன்றி, லைக் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.